ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பேசின இரண்டாம் வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருபுறம் அறையப்பட்ட கல்வர்களுக்கு கிடைத்த பாக்கியம், அந்த ஒரு கல்வனுக்கு எப்படி அந்த பாக்கியம் கிடைத்தது என்பதை நாளிலே பார்க்க போகிறோம். அதற்குண்டான மூன்று காரியங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:40. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணிக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? இந்த நாளிலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அந்த மனிதனுக்குள் இருந்தது நிமித்தமாய் அந்த பாக்கியத்தை அந்த மனிதன் அடைந்தான். இரண்டாவது காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:41. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதொன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு தான் செய்த தவறை அந்த மனிதன் உணர்ந்தது நிமித்தமாய் அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. மூன்றாவது காரியம் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் நினைத்தருளும் என்றான். இந்த நாளிலும் அவன் வைத்த ஒரு விண்ணப்பம் என்னவென்றால், அநேக சனங்கள் அவரை அறிந்திருந்தும் அவரை இகழ்ந்தார்கள், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தும் அந்த பாக்கியத்தை அவர்களால் அடையக்கூடாமற் போயிற்று. ஆனால் அந்த மனிதனோ அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிற விண்ணப்பம் என்னவென்றால், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உம்முடைய அடியேன் நினைத்தருளும். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற தவறுகளை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடும் பொழுது தேவனாகி கர்த்தர் நம்மையும் ஒரு பாக்கியவதிகளாய் மாற்ற அவர் வல்லமையிலவராய் இருக்கிறார். ஏனென்றால் தன் பாவங்களை மறைக்கிறன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இந்த நாளிலும் அந்த கல்வனானவன் தன்னுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது அவனுக்கென்று ஒரு பாக்கியத்தை தேவனாகி கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல நம்முடைய பாவங்களையும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோம், அவர் கொடுக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.